இன்டர்செக்ஷனாலிட்டி. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாத்துக்கும் பல அடையாளங்கள் இருக்கும். மதம், இனம், மொழி, ஜாதி, செக்ஷுவாலிட்டி, ஜெண்டர், எத்தனிசிட்டின்னு பல இருக்கு. ஒரே சமயத்துல ஒருத்தருடைய ஒரு அடையாளம் அவருக்கான பிரிவிலேஜஸ கொடுக்கும், அதே சமயம் அவருக்கான இன்னொரு அடையாளம் அவரை ஒடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு தலித் ஆண் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரோட தலித்துங்கிற அடையாளம் அவரை சமூகத்துல ஜாதி ரீதியா ஒடுக்குது. ஆனா அதே சமயம் அவரோட ஆண்ங்கிற அடையாளம் அவரோட வீட்டுல இருக்க பெண்கள் மேல அதிகாரத்தை செலுத்துது. ஒருத்தர் ஒரு அடையாளத்துல ஒடுக்கப்படுறாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரோட இன்னொரு அடையாளத்துல அவர் ஒடுக்குபவரா இருக்காருங்கிறத கடந்து போக முடியாது. ஒருத்தர் எதன் அடிப்படையில ஒடுக்கப்படுறாங்களோ அதன் அடிப்படையில உரிமை கேட்கிற நம்ம, ஒருத்தர் எந்த அடையாளத்தை வச்சு ஒடுக்குறாரோ அந்த அடையாளத்தை வச்சு அவர் எதிர்க்கணும். அதுதான் இன்டர்செக்ஷனல் ரேஷனலிசம். நம்ம பெரியார் சொன்னதாங்க.